கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அமாவாசை இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஜீசஸ் மிஷன் ஓலியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உற்சாகமாய் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு மகிமையான விடுதலையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு 10-15 நிமிடங்கள் நீங்கள் மிகுந்த கவனமாக இதில் இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:1 கிட்டத்தட்ட 15 வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த வசனத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கல்லறையில் இருக்கிறான். அவன் மலைகளுக்கு திடீரென்று போகிறான். அவன் எப்பொழுதும் மலைகளை பார்த்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். அவன் இரவிலே தங்குவதெல்லாம் பார்த்தீர்களென்றால் கல்லறையிலே தான், மறித்த கல்லறைகளிலே தங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அநேக அவனுடைய குடும்பத்தார் உண்டு, அவனுடைய ஊர் மக்கள் உண்டு. ஆனால் எல்லாவரையும் அவன் விட்டுவிட்டு தன்னந்தனியாக அவன் கல்லறையிலே படுக்கிறவனாகவும் அங்கும் இங்கும் அலைகிறவனாகவும் வனாந்திரத்திலே திரிகிறவனாகவும் மலைகளை பார்த்து கூக்கரலோட வருகிறவனாகவும் பார்த்தீர்களென்றால் இருக்கிறான். அவனிடத்திலே அமைதியே இல்லை. ஒரு சில மக்கள் அவனை எப்படியாவது அமைதியாக ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று அவனை சங்கிலிகளினால் கெட்ட பார்த்தார்கள். அவனை சங்கிலிகளினால் கெட்டினாலும் அத்தனை சங்கிலிகளையும் அவன் உடைத்தெறிந்து அவன் கொடூரமுள்ளவனாக இருக்கிறான். பார்த்தீங்களானால் அவனுடைய உடம்பிலே வஸ்திரமில்லை, ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது, வஸ்திரமில்லை. அங்கே இங்கு எப்பொழுதும் அலைந்து திரிகிறவனாக இருக்கிறான், கூக்குரலிடுகிறவனாக இருக்கிறான், அமைதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடைசியாக பார்த்தீர்களானால் அவன் தன்னுடைய கரத்தினாலேயே கல்லுகளை எடுத்து தன்னுடைய சரீரத்திலே அடித்து தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். எவ்வளவு பரிதாபமான மனிதன் என்று பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான மனிதன் என்று பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் குழந்தையை பிறக்கும் போது எல்லா மனிதர்களைப் போல, எல்லா குழந்தைகளைப் போல மிக அழகான குழந்தையாகத்தான் நிச்சயம் பிறந்திருப்பான். அவன் வாழ்க்கையிலே நன்றாகத்தான் வளர்த்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவனுடைய சூழ்நிலையை பாருங்கள். தன்னந்தனியாய் பித்து பிடித்தவனாய் அங்கும் எங்கும் அலைந்து கூக்குரலிடுகிறவனாய் வஸ்திரம் தெரியாமல் தன்னுடைய சரீரத்தையே காயப்படுத்தி கொள்ளுகிற பரதவமான நிலைமையிலே இருக்கிறான். ஏன் அவன் இப்படி இருக்கிறான்? வசனத்தில் எழுதியிருக்கிறது, 2 எழுதியிருக்கிறது, அவன் அசுத்தாவி பிடித்த மனிதன் என்று. பாருங்கள் பிரியமானவர்களே, அசுத்தாவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது எப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்கிறது என்று, எவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்கிறது பாருங்கள். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம தான் இருக்கிறோன்ட்டு, மனுஷங்க நம்ம தான் இருக்கிறோன்னு. இல்லை, இது நம்மளுடைய குடியிருப்பு மட்டும் இல்லை, இது நம்ம குடியிருக்கிற இடம் மாத்திரம் இல்லை. இந்த பூமியில் பாருங்கள், செடி கொடி மரம்லாம் இருக்குது, அதே போல் பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்கிறது, மனுஷர்களே நாம் இருக்கிறோம். இதே போல் இந்த பூமியில் தேவனுடைய ஆவி இருக்கிறது. இந்த பூமியில் வசனத்தில் எழுதியிருக்கிறது, உங்களுக்கு பாதுகாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று. இங்கே தூதர்கள் எல்லாம் ஆவிகளாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்கிற, அவருக்கு பணிவிடை செய்கிற நல்ல ஆவிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதே பூமியிலே அசுத்தாவிகள் இருக்கிறது. இந்த அசுத்தாவிகள் எது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவைகள், தேவனுடைய சித்தத்தை வெறுத்தவைகள், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினவைகள். இவைகளுக்கு தண்டனை காலம் என்று ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அவைகள் இந்த பூமியிலே தான் இருக்கிறது. ஒரு பக்கம் நல்ல ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் கெட்ட அசுத்தாவிகள் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனையும் விட்டு விலகின, தண்டனைக்கு நேராக இருக்கிற, காத்திருக்கிற இப்படிப்பட்ட ஆவிகளும் இந்த பூமியிலே ஏராள ஆவிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அசுத்தாவிகள் குறுக்கே வந்தது, அசுத்தாவிகள் அவனை பிடித்து கொண்டது, அசுத்தாவிகள் அவனுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது.
அப்படி வந்துவிட்டதினால் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய்விட்டது. பாருங்கள், அவனை தனிமைப்படுத்தி அவனை தாறுமாறாக அங்கேயும் இங்கேயும் அலைய வைத்து, ஒரு அமைதி இல்லாமல் மனதிலே அமைதி இல்லாமல் அலைய வைத்து, கூக்குரலிடுகிறவனாக வைத்து, அதுபோக தன்னுடைய சரீரத்தையே தன்னுடைய கரங்களினாலேயே காயப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. பாருங்கள், அசுத்தாவிகள் அந்த மனிதனுடைய சரீரத்தில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த மனிதனுடைய கரத்தில் அவன் கையாலே கல் எடுக்க வச்சு அவன் சரீரத்தையே அடித்து காயப்படுத்துதுன்னா, இது இந்த அசுத்தாவிகள் எவ்வளவு கொடூரமானவைகள் பாருங்கள். இந்த அசுத்தாவிகள் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனோடு கூட மனிதனாய் மனிதனோடு கூட அவைகள் வாழ ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவைகளை அறிந்தவராய் இந்த மனிதனுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து, இவனுக்காக ஜெபிக்கவோ இவனுக்கு உதவி செய்யவோ யாருமே இல்லை என்று அறிந்து, இந்த மனிதனை அறிந்து தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு உதவி செய்யும்படி அவனை நோக்கி கடந்து வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட ஏதாங்கிலும் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை நீங்களை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் கூக்குரலிடுகிறவர்களாக, அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எப்பொழுதும் டென்ஷனாக, எப்பொழுதும் விரக்தியாக நீங்கள் கூக்குரல் இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்திலே ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதாகிலும் காரியம் இருக்கிறதா? கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பாருங்கள். இவைகள் நீங்கள் நினைக்கலாம், இவன் இப்படி போயிட்டானே, என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியலையே, நான் என்ன தான் செய்யட்டும், என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, இவனை என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே, இந்த பைபிளில் அதில் எழுதியிருக்குது, அவனை அடக்க முடியல, சங்கிலியினால் கெட்ட பார்த்தும் அவனை அடக்க முடியாமல் இருந்தார்கள். இதே போல் நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறானே, என் குடும்பத்தில் இவர் அடங்க மாட்டேங்கிறாரே, இவர் அவருடைய புத்தியிலேயே இல்லையே. பிரியமானவர்களே, பிசாசினால் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் புத்தியில் இருக்க மாட்டார்கள். பித்து பிடித்தவர்கள் போல அவர்களுடைய புத்திக்கு இல்லாமல் அவர்கள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அந்த மனிதனுடைய சிந்தனையை அசுத்தாவிகள் ஆக்கிரமித்து விடுகிறது. அவைகள் என்னென்ன தோணுகிறதோ, அவைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ, அவைகளையே அதை செய்ய வைத்து விடுகிறது. அவனுடைய புத்தியிலே அவனை வாழ விடாமல் செய்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அமாவாசை இரவு ஜெபத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலை கொடுக்கும்படி தான் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை உங்களை கேட்க வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், திடீரென்று தனிமைப்படுத்தப்படுகிற காரியங்கள் இருக்கலாம். தனிமைப்படுத்தப்படும் பொழுது கவனமாயிருங்கள். எது உங்களை தனிமைப்படுத்துகிறது? எதனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? விழித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை செய்யும்படி வந்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏதாகிலும் காரியம் இருக்கிறதா? அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. அவரை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் அதிகாரமும் வல்லமையும் உள்ள தேவன். அவர் சொன்னால் அந்த அசுத்த ஆவியின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு விலகி போகும், உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகும், உங்களுடைய சிந்தனைகளை விட்டு விலகி போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. பிரியமானவர்களே, சோர்ந்து போவாதீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருக்கலாம், ஏன், எதற்காக, ஏன் இப்படி நடக்குது என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அமாவாசை இரவு ஜெபத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். நீங்க அசுத்தாவி இருக்குன்னு நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, தேவனை நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, இவைகள் எல்லாம் இருக்கிறது. வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாம போனாலும் இது எல்லாம் இருக்குது. பிரியமானவர்களே, இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை நோக்கி, இயேசுவே,
எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டார். நிச்சயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். இவைகளெல்லாம் சத்திய வார்த்தைகள். நீங்கள் ஒருவேளை வேதாகமம் இல்லை என்றால் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். மார்த்துக்கு எழுதின சுவிசேஷம் 5:15, 16-17 வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அசுத்தாவிகள் இருக்கிறது. இவைகள் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை விட்டு விலகினால் இன்னொரு மனிதனிடத்தில் போய்விடும், இன்னொரு குடும்பத்திற்கு போய்விடும். இவைகள் அப்படியே மாறி 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 போய்கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படி உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கும்படி, இப்படிப்பட்ட அசுத்தாவின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்கள் விடுதலையாக இருக்க வேண்டும். இந்த அசுத்தாவின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நீங்கள் மறுபடியும் சுய புத்தி உள்ளவர்களாக அமைதியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தியிருக்கிறார். அது ஒரு மிக மகிமையான காரியம். ஆகையால் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். இந்த மனிதனைப் போல, இந்த மனிதனுடைய வாழ்க்கையைப் போல, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் இப்படி நீங்கள் தனித்து இருக்கிற நபராக அதிகபட்சமான சிந்தனையிலே மன அழுத்தம், அதிகபட்சமான சிந்தனையிலே போராட்டத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க காயப்படுத்திடுவாங்க. என்னால் தான் இப்படி போச்சு, என்னால் தான் சொல்லி ஏதோ ஒரு காரியங்களையே சிந்தனையில் ஓடவிட்டு அவங்களே அவங்க காயப்படுத்துவாங்க. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு குடும்பம் உண்டு. அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா அவர்களே தலையில், அந்த சுவரில் தலையில் முட்டு முட்டு முட்டிகிட்டே இருப்பாங்க. மண்டலாம் காயமாக இருக்கும். இப்படிப்பட்ட தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? இது ஒரு அசுத்தாவியின் போராட்டம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த போராட்டம், அந்த அசுத்தாவியின் கிரியை உங்கள் குடும்பத்தை விட்டு விலகப் போகிறது, உங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகப் போகிறது, உங்கள் சிந்தனைகளை விட்டு விலகப் போகிறது. ஆமென். உங்களை விட்டு இப்பொழுது விலகப் போகிறது. நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு நல்ல அமைதியுள்ள வாழ்க்கையை வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 13 வசனத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட மனிதன், வஸ்திரம் தரியாதவனாய் பித்து பிடித்தவனாய் சுய புத்தி இல்லாமல் வாழ்ந்த மனிதன், அசுத்தாவிகள் புறப்பட்டு அவனை விட்டு விலகி போன பொழுது அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். பிசாசு பிடித்திருந்த மனிதன் பிசாசு போன பின்பு அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறான். வஸ்திரம் இப்பொழுது இருக்கிறது, புத்தி தெளிந்து விட்டான், அமைதியை ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். ஆம் தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அமெரிக்கையான வாழ்க்கையை ஹல்லேலூயா, சுய புத்தியிலே தெளிந்த புத்தியுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். உங்களை நீங்கள் இனி காயப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஆமே நீங்கள் தைரியமாய் கண்களும் மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இந்த அமாவாசை இரவு ஜபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, ஆமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு வாசித்த அந்த பகுதிகளிலே ஆமேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொல்லாத ஆவிகள் எப்படி கிரியை செய்தது என்று பார்த்தோமே, அதே போல கிரியையை இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின்
வசனத்தினாலே சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட அசுத்தாவியின் போராட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை விட்டு இப்பொழுதே விலகி போவதாக. இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிந்தனைகளிலே எண்ணங்களிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய சிந்தனைகளை விட்டு, உன்னுடைய குடும்பத்தை விட்டு, உன்னுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி போவதாக. உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உன்னை விட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். தன்னை தானே அன்றைக்கு காயப்படுத்தி கொண்டிருந்தது போல இப்பொழுதும் ஆமேன் ஹல்லேலூயா தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆமேன் ஹல்லேலூயா காயப்படுத்தி கொண்டிருக்கிற சகோதரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய சரீரத்திலே போராடுகிற எல்லா போராடுகிற அசுத்தாவின் வல்லமை அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சரீரத்திலே போராடுகிற எல்லா போராட்டங்கள் சரீரத்தை காயப்படுத்துகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு விலகி போ சாத்தானே, போ இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போ. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சரீரத்தில் இருந்த அந்த இருள் விலகி இப்பொழுதே விலகி போகிறது. மன அழுத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் சிந்தனைகளை விட்டு விலகி போகிறது. அந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிற தற்கொலை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை விட்டு இப்பொழுதே விலகுகிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுதே விலக்கி போடுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த சகோதரனை சகோதரியை ஆமேன். அருமை இந்த தேவனுடைய பிள்ளையை அருமையான இந்த சகோதரனை சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். சகோதரியினுடைய வாழ்க்கை சகோதரருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் வந்ததற்காக நன்றி. மகிமையான அமைதியின் வாழ்க்கையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல தெளிந்த புத்தியை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அலக்கழித்து கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகி போனது. இந்த தேவனுடைய பிள்ளையை விட்டு விலகி போனது. சகோதரனை, உன்னை வாழ்க்கையை விட்டு உன்னை அலக்கழித்து கொண்டிருந்தவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே உன்னை விட்டு விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே போவதாக. ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அருமை சகோதரனே, அருமை தங்கச்சி, அருமை தம்பி, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தராக இயேசுவே இந்த அருமையான சகோதரனை, அருமையான அன்பு தம்பியை, தங்கச்சியை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள்.
ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இன்றைக்கு நடந்த அந்த அற்புதத்தை ஆமே நீங்கள் நினைத்து நன்றி சொல்லுங்கள். இன்னும் அநேகருக்கு உங்களை சாட்சியாய் உங்களுடைய சாட்சிகளை அறிவியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஹலே.